ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ தான் நம்ம சேனலில் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பிரண்டை சட்னி எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். எண்டில் வீடியோட எண்டில் ஒரு போனஸ் டிப் இருக்கும், அது இந்த பிரண்டை சட்னிக்கு கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் அது என்னென்னு தெரியும். அந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் பண்ணிங்கன்னா அப்புறம் அது உங்களுக்கு கஷ்டமாயிடும். ஸோ என்னென்னு வெயிட் பண்ணி பாருங்கள். பிரண்டை சட்னி செய்கிறதுக்கு முன்னாடி சில பேருக்கு பிரண்டை எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. அது உங்கள் வீட்டில் இருந்தாலும் அது பிரண்டனே தெரியாமல் நிறையா பேர் இருப்பீங்க. பிரண்டை பார்த்திங்கன்னா அங்கங்கே சைடில் ஒரு கொடி மாதிரி ஒரு அமைப்பில் வளர்ந்துருக்கும். அதில் தண்டு இருக்கும், அது மேலேயே ஒரு இலை இருக்கும். நான் உங்களுக்கு இமேஜஸ் டிஸ்பிளே பண்ணுற பாருங்கள். இந்த மாதிரி இருக்கிறது தான் பிரண்டை செடி. இப்போது நமக்கு தேவையான அளவுக்கு பிரண்டை அந்த செடியிலேருந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் இருக்குது. இப்போ வாங்க நான் உங்களுக்கு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம பறிச்சுட்டு வந்ததெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. நமக்கு இலையெல்லாம் தேவையில்லைங்க. நம்ம வந்து தண்டு ஏரியா மட்டும் தான் பண்ண போகிறோம். அந்த இலை ஏரியாவில் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போது அந்த தண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு செக்ஷனாக இருக்கும். ஒரு ஒரு ஜான் அளவுக்கு கேப்பில் விட்டு 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 ஒரு ஒரு செக்ஷனாக இருக்கும். அந்த செக்ஷன் செக்ஷனாக ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதனோட எல்லா சைட்லேயும் வந்துட்டு ஒரு நார் மாதிரி ஒரு அமைப்பு வரும். நீங்கள் கத்தி வச்சோ இல்லை பிளேட் வச்சோ நீங்கள் கிழிச்சிங்கன்னா எல்லா சைட்லேருந்தும் நார் மாதிரி தோல் உறிஞ்சி வரும். இங்கே உளிச்சு காட்டுறோம் பாருங்கள். இதை நீங்கள் ரெஃபரன்ஸாக வச்சு ஃபர்ஸ்ட் அதை க்ளீன் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் அந்த ஒரு ஒரு பார்ட்டிஷனையும் கட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த நார் ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு தேவையான பிரண்டை எடுத்து தனியாக வச்சாச்சு. நம்ம இப்போது சட்னி எப்படி செய்யலாங்கிறத போய் பார்க்கலாம். வாங்க ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. புளி வந்து ஒரு எலுமிச்சங்காய் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க பிரண்டை, கோக்கனட் தேங்காய் வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு வந்து 3 டேபிள்ஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு 3 டேபிள்ஸ்பூன். கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் ஒரே குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் உளிச்சு வச்சது 10 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு, மிளகாய், வரக்கொத்தமல்லி உங்கள் காரத்திற்கேற்ப எடுத்து வச்சுக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். எது எது போட்டு பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகாய், வரமிளகாய், வரக்கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஆயிலெலாம் எதுவும் விடக்கூடாது. ட்ரை ரோஸ்ட் பண்ணோம் அப்படி அது நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் வறுத்து விட்டுட்டே இருங்க. பொன்னிறமானதுக்கப்புறம் அதை வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பிரண்டையை போட்டு அதை நல்லா வணக்கிக்கலாம். பிரண்டையை போட்டுட்டு நல்லா ஆயில், அது வணங்குற அளவுக்கு ஆயில் ஊற்றி கொஞ்சம் நேரம் நல்லா அதை வதங்க விடுங்க. பிரண்டை ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி உளிச்சு வச்சுருந்த சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டெல்லாம் அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா கொஞ்சம் நேரம் வணங்குற அளவுக்கு வணங்க விடுங்க. Thank you.
வெங்காயமும் நல்லா வதங்கிறதுக்காக உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் புளி நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல எலுமிச்சம்பழம் அளவுக்கு, அதையும் போட்டு வதக்குங்க. அதுவும் ஒரு அளவுக்கு வதங்கி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம தேங்காய் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் போட்டு கிளறி விடுங்க. இப்போ அவ்வளோதான், நல்லா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, வர மிளகாய், வர கொத்தமல்லி, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை அரைச்சதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட்டாக வணக்கி வச்சோம்ல பிரண்டை, தக்காளி, அந்த இஞ்சி பூண்டு, அதெல்லாம் வந்துட்டு ரூம் டெம்பரேச்சர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்படி சூடாக போட்டு அரைக்கக்கூடாது. ஸோ ரூம் டெம்பரேச்சர் ஆனதும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த அதே ஜார்லேயே இதையும் போட்டு ஒன்றா சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் பதம் கரெக்டாக வரும். இப்போது பேஸ்ட் மாதிரி சட்னி ரெடி ஆயிரும். இந்த பிரண்டை சட்னியை நம்ம இட்லி தோசை கூடயும் சேர்த்து சாப்பிட்லாம், சாப்பாட்டு கூடயும் சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. குழந்தைங்களுக்கு பசி எடுக்காதவங்களும் பசி எடுக்க வைக்கும், எலும்புக்கும் நல்ல ஸ்ட்ராங் கொடுக்கும். ஸோ இந்த அரிய வகை செடியை விடாமல் கண்டிப்பாக இதை சட்னியாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே நான் உங்களுக்கு ஒரு போனஸ் டிப் கொடுக்குறத சொல்லியிருந்தேன். அது என்ன போனஸ் டிப்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரண்டையை சாப்பிட்றது மூலயமா நமக்கு வாயில் நாக்கிலெல்லாம் அரிப்புத்தன்மை அதிகமாக உண்டாகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ நீங்கள் நார்மல் சட்னி செய்கிற மாதிரி இந்த மாதிரி செய்யாமல் நம்மளே புதுசாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த புளி, வரமிளகாய், வரக்கொத்தமல்லிலாம் போடாமல் இல்லை வணக்காமல் நீங்கள் நார்மலாக தக்காளி சட்னி செய்கிற மாதிரி செய்கிறேன் அப்படின்னு ட்ரை பண்ணிங்கன்னா அப்புறம் அது உங்களுக்கே வாய் அரிப்பு வரதுக்கு காரணமாயிடும். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோவில் நான் என்ன மாதிரி குவான்டிட்டியில் என்ன ப்ரொபோர்ஷனில் போடுறனோ அதே மாதிரியே பார்த்து செய்யுங்க. புளி, வரமிளகாய், வரக்கொத்தமல்லி மஸ்ட்டு. அப்போ தான் உங்களுக்கு வந்து வாயில் அந்த அரிப்புத்தன்மை வராது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் போட்டுக்கோங்க. நீங்கள் போடுற ஒரு ஒரு லைக்கும் தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இது இல்லாமல் நம்ம சேனலில் இதே குக்கிங் ரெசிபிலேயே வந்துட்டு கோதுமை லெவலில் எப்படி பிரியாணி செய்கிறதுன்னு சொல்லி போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன், போய் கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களும் அவங்க வீட்லேயோ இல்லை பக்கத்துலேயோ பிறண்டு இருந்தால் அதை ஐடென்டிஃபை பண்ணி இதே மாதிரி சமைச்சு சாப்பிட்டு அதனோட எல்லா பெனிஃபிட்ஸும் கெயின் பண்ணிப்பாங்க. வீடியோ பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுறது உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ கண்டென்ட்டோட நல்ல யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ. பை பை.